அன்பான கிரிக்கெட் ரசிகர்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்பு நமது சென்னை சூப்பர் கிங்ஸின் விளையாட்டு ஞானி கேப்டன் தோனி அவர்கள் கடைசி இரு பந்தில் கண்களை மூடி தியான நிலைக்கு சென்றிருந்தார். ஒருவேளை அவர் என்ன சிந்தித்திருப்பார்? பூரண சரணாகதியாக இருக்குமோ? நிறைவான எல்லாவற்றையும் சாதித்துவிட்ட பின்பு சுத்த வெளியினையும் மகா சூன்யத்தினையும் ஒரு சேர உணர்ந்து கொண்ட பேரமைதி அருட்பேராற்றல் மட்டுமே நிகழும் விசித்திரங்களை விந்தைகளை தலைமையேற்றும் நடத்தும் கேப்டன் என்று விளையாட்டு விஞ்ஞானி கேப்டன் மதிப்பிற்குரிய தோனி அவர்கள் உணர்ந்து கொண்டு கண்களை மூடி நன்றி கூறி போற்றும் தருணம் போலும். நொடிக்கு நொடி மாறும் அற்புதங்களை எதுவும் மனிதனால் உறுதி செய்ய முடியாது என்பதனை உணர்ந்து நடப்பது நடந்தே தீரும் என்று கண்களை மூடி அருட்பேராற்றலின் திருவுள்ளம் மட்டுமே இரண்டு நொடிகளுக்கு பிறகு நிகழும் அனைத்தினையும் சந்திக்கும் இதயத்தினை தனக்கு மட்டுமல்ல ரசிகர்களுக்கும் தந்திட முடியும் என்று உணர்ந்திருக்கும் தருணமோ? அதற்கும் அடுத்த நொடி இந்த சிறப்பினை வரலாறாக்கி அடுத்த பரபரப்பிற்கு தன்னை மிகச் சுலபமாக நகர்ந்து கொள்ளும் மாயா உலகில் இந்த வினாடி பரம்பொருளின் திருநடனம் மற்றும் திருவிளையாடலை இதயத்தில் கண்டு மகிழ்ந்திருந்திருப்பாரோ? கிரிக்கெட் விளையாட்டு ஞானி மதிப்பிற்குரிய தோனி அவர்கள் தன்னை ஒடுக்கி தவத்தில் இறைவனின் அருட்பேராற்றலின் திருவிளையாடலை கண்டு கழித்து பரமஞானி ஆகியிருப்பார். அவன் திருவிளையாட்டினை உணர்ந்த உயர்திரு தோனி வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.